நாகப்பட்டினம் அடுத்த ஏறும் சாலை பகுதியில் தமிழக பொதுப்பணித்துறை மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவா வேலு நாகையிலிருந்து ஒரத்தூர் அரசு மருத்துவக் கல்லூரிக்கு 26 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக அமைக்கப்பட உள்ள சாலை பணிகள் குறித்து நேரில் ஆய்வு செய்தார். சாலை பணிகள் குறித்து கேட்டறிந்த அமைச்சர் சாலை பணிகளை விரைவாக முடிக்க அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் ஏவா வேலு, திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பின் சாலை பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருவதாகவும், சாலை அமைக்க பணியில் காலதாமதம் செய்யும் ஒப்பந்ததாரர்களுக்கு தொடர்ந்து அபராதங்கள் விதிக்கப்படுவதாகவும் தெரிவித்தார். கடல் சீற்றம் காரணமாக நிறுத்தப்பட்ட இலங்கை நாகப்பட்டினம் இடையிலான கப்பல் போக்குவரத்தை மீண்டும் தொடங்க ஒன்றிய அரசுக்கு கடிதம் அனுப்பப்பட்டுள்ளதாகவும், விரைவில் கப்பல் போக்குவரத்து தொடங்கும் என அமைச்சர் ஏவா வேலு தெரிவித்தார். இந்நிகழ்வில் மாவட்ட ஆட்சியர் ஜானிடாம் வர்கீஸ், தமிழக மீன் வளர்ச்சி கழக தலைவர் கௌதமன், நகர்மன்ற தலைவர் மாரிமுத்து, கோட்ட பொறியாளர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். பொறுத்தளவுக்கு சாலைகள் வந்து போடாதவர்கள் உதாரணம் நான் இப்போ எடுத்து ரிஜிஸ்டர் பார்த்தேன். ஒருத்தர் 7 லட்சம் ரூபாய்க்கு ஒரு சாலை போடுவதற்கு திட்ட மதிப்பீடு தயார் செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் முறையாக அந்த தேர்தல் அவர் ஒப்படைக்கல் என்ற ஒரே காரணத்திற்காக அவருக்கு 2000 ரூபாய் வந்து பெனால்ட்டி போட்டிருக்கிறாங்க. அதே இன்னொரு ஒப்பந்தாரம் பார்க்குறேன், 175,000 ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் ஒரு சாலை அவர் போடுறார், அந்த குறிப்பிட்ட தேதியில் அது நடைபெறலை, அவளுக்கு 15,000 ரூபாய் பெனால்ட்டி போட்டிருக்கிறாங்க. பெனால்ட்டி போடணுன்றது எங்களோட நோக்கம் அல்ல. ஒரு ஒப்பந்ததாரம் முறையாக வேலை செய்யலை சொன்னால் பெனால்ட்டி போட்டால் தான் அடுத்த மாதம் ஒப்பந்தம் எடுக்கிற பொழுது உடனே அந்த வேலையை நம்ம செய்யணும், பெனால்ட்டி இல்லாத செய்யணும் அப்படின்னு நினைப்பாங்க. சில ஒப்பந்ததாரர்கள் அவார்டே வாங்குவாங்க, சில ஒப்பந்ததாரர்கள் இந்த குறிப்பிட்ட தேதிக்கு முன்னால் செஞ்சு முடித்தாங்கன்னு சொன்னாக்கா அவளுக்கு நாங்கள் அவார்டே தரோம், நாங்கள் எங்கள் துறையின் சார்பாக அவளை சிறப்பாக செஞ்சுருக்கிற அப்படின்னு அந்த எண்ணிக்கை அடிப்படையில் நாங்கள் அதுக்கு அவார்டும் தரோம். அதாவது ஊக்குவிக்கிறதும் செய்கிறோம், அதே நேரத்தில் செய்யாதவர்களை அவளுக்கு வந்து ஒரு அச்சுறுத்துவதற்கு நான் பெனால்ட்டியும் போடுறோம். இந்த மாவட்டத்தை பற்றில அது முறையாக அது மாதிரிலாம் பெனால்ட்டி போட்டிருக்கோம். பொதுவாக ஏற்கனவே உங்களுக்கே தெரியும், அந்த படகு விடுற பணிகள்லாம் வந்து ஒன்றிய அரசாங்கம் சம்மந்தப்பட்டது. ஆனால் அது கூட இடங்களில் வந்து தயார் செய்கிறது, அந்த கவுண்டர் தயார் பண்ணுறது, இவைகளாம் நாங்கள் தான் செய்யணும், உங்களுக்கே தெரியும். ஒன்றிய அரசாங்கத்திற்கு எந்த அளவுக்கு நாங்கள் ஒத்துழைப்போம் தரோம் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அந்த அளவுக்கு ஒத்துழைப்பை கொடுத்த அடிப்படையில் தான் ஒரு முறைக்கு நான் 2 முறை நானே வந்து இடத்தெல்லாம் தேர்வு பண்ணி கவுண்டர்லாம் போட்டு எல்லாத்தையும் பண்ணி கொடுத்தோம். ஆனால் ஒன்றிய அரசாங்கம் என்ன சொன்னால், இப்போ ரஃப்சி இப்போ வந்து 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 பக்க கப்பலை வந்து படகை நம்ம செலுத்த முடியாது, இந்த குறிப்பிட்ட காலத்துக்கு பின்னால்தான் கப்பலை செலுத்த முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ துறை சார்பாக அவங்களுக்கு நான் கடிதம் எழுதினேன். ஏன்னா இப்போ வந்து மீன்வளத்துறையினுடைய வாரியத்தினுடைய தலைவர் என்னுடைய சகோதரர் கௌதமன் நான் கேட்டேன், இப்போ எப்படிப்பா ரப்சி எல்லாம் முடிஞ்சு வச்சானே, இல்லை இனிமேல் விடலாம் அப்படின்னு சொன்னார். அதை வச்சு நான் கடிதம் எழுதியிருக்கிறேன். கடிதம் எழுதுவது மட்டுமல்ல, அந்த பயணக்கட்டணம் என்பது அதிகமாக இருக்கிறது, குறைக்க வேண்டும் என்று அந்த தொடக்கிற அன்றைக்கே அந்த என்னுடைய அமைச்சராக இருந்த மன்மிகு சர்பானந்தாஜி கிட்டே நானே வந்து மேடையில் அந்த கோரிக்கை வச்சேன். தொடர்ந்து எங்கள் துறையின் சார்பாக எங்கள் செயலாளர்கிட்ட நான் ஏற்க கடிதம் நான் எழுதியிருக்கிறேன், அதை நான் மீண்டும் வலியுறுத்திருக்கிறேன். மீண்டும் அதை குறைப்பதற்கு வேண்டிய முயற்சி நான் செய்வேன். இப்போ தான் காரில் வரும்போது நான் சொல்லி வந்தேன், நான் இதை வந்து ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாக ஆக்கணும், ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க எல்லோரும் வந்து இங்கே வந்து ஏறி இந்த போட்டில் போய் இந்த கப்பலில் போய் வந்து இலங்கி போகணும், நல்லா விளம்பரம்லாம் படுத்தணும்பான்னு அவர்கிட்ட தான் நான் பேசி வந்தேன். இப்போ தான் பேசி வந்தேன் நான், அதுக்கு வேண்டிய முயற்சியை துறையின் சார்பாக நான் கட்டாயம் எடுப்பேன். இந்த மெடிக்கல் காலேஜ் பொதுவாகவே வந்து உங்களுக்கு தெரியாத விஷயம் இல்லை. இப்போ மருத்துவக் கல்லூரின்றது என்னென்னா, முதல்ல மருத்துவக் கல்லூரி கட்டடத்தை கட்டணும், மொத்தமாக சுத்தமாக வச்சுக்கணும், அதுக்கு மேலே வேண்டிய டாக்டர்கள்லாம் போடணும். டாக்டருக்கு போட்ட உடனே அதுக்கு வேண்டிய உதவி அவர்களுக்கு உதவியாளர்கள், அதாவது கம்பவுண்டர், நர்ஸு, டெக்னீஷியன்ஸு, இப்போ எக்ஸ்ரே எடுக்கணும் டெக்னீஷியன், இவைகள்லாம் இதெல்லாம் மருத்துவத்துறையின் சார்பாக அந்த அப்பாயின்மெண்ட் கொடுக்குற வேலையெல்லாம் இப்போ அந்த பணிகளில் ஈடுபட்டுருக்கிறாங்க. ஏற்கனவே பழைய மருத்துவக் கல்லூரியிலே வந்து இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்கெல்லாம் இருக்கிறாங்க, அவங்களாம் உடனே ஷிஃப்ட் பண்ணுற வேலையில் மருத்துவ மக்கள் மருத்துவத்துறையை சார்ந்தவர்கள் அந்த பணியில் ஈடுபட்டுருக்கிறாங்க. இது முதலமைச்சர் திறந்துட்டாருனா எங்களுக்கு ஒரு அக்கறை இருக்கும் இல்லை, மந்திரியாக இருக்கவங்களுக்கு அக்கறை இருக்கும், எல்லாருக்கும் அந்த அக்கறை இருக்கு இல்லை, விரைந்து அது பொதுமக்களுடைய பயன்பாட்டுக்கு கொண்டு வர்றதுக்கு விரைந்து நாங்கள்